அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 25ஆம் தேதி அக்டோபர் 2018, கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ். அதில் இந்த கேள்விகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கேள்வி, ஹிரோஷிமாவில் ஜப்பான் இந்தியா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஐடி கைரடாரை இணைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. அதற்காக ஹிரோஷிமா நகர அரசாங்கத்தோட ஒரு நிறுவனம் ஒப்பந்தம் ஒன்று பண்ணியிருக்கு. அந்த நிறுவனம் எது? இது நாஸ்காம். 2019 வருஷத்தில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்த ஆண்டு 2018ஆம் வருஷத்துக்கான வால்மீகி ஜெயந்தி நிகழ்ச்சி பெங்களூரில் நடந்தது. இதில் மகரிஷி வால்மீகி ஜெயந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த விருது ஹெச்டி தேவகௌடாவுக்கு வழங்கப்பட்டது. இவர் இந்தியாவின் பிரதமராக பதவி வகிச்சிருக்காரு. மதசார்பற்ற ஜனதாதள கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர். அடுத்த கேள்வி, ஜப்பான் நாட்டினுடைய உயர்ந்த விருதான புகுவோகா கலை மற்றும் பண்பாட்டு விருது, இந்த விருதை 2018ஆம் வருஷம் வாங்கின டாக்டர் டீஜன் பாய் நம்ம நாட்டை சேர்ந்தவர். அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? விடை சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் நாட்டுப்புற கலைஞர் அவர், டாக்டர் டீஜன் பாய். இவருக்கு ஜப்பான் அந்த நாட்டினுடைய ஒரு உயர்ந்த கௌரவ விருதான புகுவோகா கலை மற்றும் பண்பாட்டு விருதை கொடுத்துருக்கு. இவர் 2003ஆம் வருஷத்துலேயே பத்மபூஷன் விருது நம்ம நாட்டில் வாங்கினவர். வெளிநாட்டு விருதினை பெறுவது தான் முதல் தடவை. அடுத்த கேள்வி, இப்போ சமீபத்தில் 2018 ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி ஹிந்து பத்திரிகையின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருப்பவர் யார்? சுரேஷ் நம்பாத். அடுத்த கேள்வி, நமக்கு தெரியும் கிரிக்கெட்டில் நம்ம உள்நாட்டில் நடக்கக்கூடிய போட்டிகளில் ரஞ்சி டிராஃபி ரொம்பவும் பிரபலமான ஒரு கோப்பைக்கான விளையாட்டு கிரிக்கெட்டுக்கானது. இந்த ரஞ்சி டிராஃபிக்காக இந்த பருவத்திற்கான தமிழ்நாடு அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறது யார்? பாபா இந்திரஜித். ஏற்கனவே அபினவ் முகுந்த் கேப்டனாக இருந்தார். அவர் தலைமையில் அணி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதனால இந்த முறை ரஞ்சி டிராஃபி தொடருக்காக பாபா இந்திரஜித் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, 2018 அக்டோபர் 25ஆம் தேதி சிறந்த தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் பிரிவுக்கான இந்திய விளையாட்டு விருதுகள் வழங்கப்பட்டது. இது எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது? இந்திய தடகள கூட்டமைப்புக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, போலியோ தினம் என்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது? அதற்கான விட அக்டோபர் 24ஆம் தேதி உலக போலியோ தினம் அக்டோபர் 24ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இந்த போலியோ தினம் இந்த போலியோவுக்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்த டாக்டர் ஜோனஸ் சால்க் அவர்களுடைய நினைவாக அனுசரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நோய் தடுப்பு மருந்தினால் இதுவரைக்கும் 99% அந்த நோய் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருங்க. போலியோ நோயை 100% ஒழிக்கிறத நோக்கமாக வச்சுக்கிட்டு இந்த வருஷம் உலக போலியோ தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபை நமக்கு தெரியும், அதனுடைய ஐநா தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்க?
அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனம் நடைமுறைக்கு வந்து 73 ஆகுது. அதையும் சேர்த்து இந்த தடவை அக்டோபர் 24 ஐநா தினம் கொண்டாடியிருக்காங்க. 1948 இந்த ஐநா தினம் கொண்டாடப்பட்டு வருது. அடுத்த கேள்வி, உலக அபிவிருத்தி தகவல் தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது? அதுவும் அக்டோபர் 24 உலக அபிவிருத்தி தகவல் தினம் அக்டோபர் 24 உலகம் முழுதும் கொண்டாடப்படுது. 1972 அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் தினத்தோடு இதுவும் சேர்ந்து கொண்டாடப்பட்டு வருது. அடுத்த கேள்வி, மீட்டூ இயக்கத்தை பற்றி நமக்கு தெரியும். பெண்கள் அவர்களுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமைகளை பற்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு இயக்கம் அது மீட்டூ இயக்கம். இதனுடைய விசாரணை குழுவின் தலைவராக இருக்கக்கூடியவர் யார்? மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். மீட்டூ இயக்கத்தில் வரக்கூடிய பாலியல் புகார்களை விசாரிக்கிறதுக்காக 3 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு இருக்குது. மேனகா காந்தி, மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மேனகா காந்தி, அப்புறம் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஆகியோர் இந்த குழுவில் இருக்காங்க. இதற்கு தலைவராக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருக்கார். அடுத்த கேள்வி, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியில் பார்த்தோம், நாட்டுப்புற கலைஞர் டாக்டர் டிஜன் பாய் அவருக்கு பாண்டவாணி கலைக்காக பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அதுவும் ஜப்பானில் இருக்கக்கூடிய விருது கூட, வெளிநாட்டு விருதையும் கூட பெற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். இந்த கேள்வி என்னென்னா, பத்மபூஷன் விருது அவருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 2003. அடுத்த கேள்வி, நம்ம நாட்டில் ஒரு மாநிலத்தில் காத்தியா சக்தி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஏழை மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல். இந்த உலக உணவு தினத்தை முன்னிட்டு அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது எந்த மாநிலத்தில்? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் தான் இந்த திட்டம், காத்தியா சக்தி திட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, நம்ம அதிவேக தொலைத்தொடர்புக்கு மேகங்கள் தடையாக இருக்குது அப்படின்னு ஒரு நாட்டு விஞ்ஞானிகள் மேகங்களில் லேசர் மூலம் துளை விடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அது எந்த நாட்டு விஞ்ஞானிகள்? அமெரிக்கா, அடுத்த கேள்வி, உலக அயோடின் குறைபாடு தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுது? அக்டோபர் 21 அக்டோபர் 21 ஆண்டுதோறும் உலக அயோடின் தினம் கொண்டாடப்படுது. அயோடின் பற்றாக்குறையினால் வரக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே உண்டாக்கும் வகையில் இதற்கான விழா ஏற்பாடு செய்யப்படுது. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸில் கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியமான சில கேள்விகள் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தினசரி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் பாருங்கள். மீண்டும் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸில் சந்திப்போம். வணக்கம்.